ஸ்ரீராம். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாச்சு வீடியோ போட்டு, சமையல் வீடியோ. சரி, இன்றைக்கி எப்படியும் தக்காளி ஊறுகாய் பண்ணுறோம், அதையோ வீடியோ போட்டுடலாமான்னு பார்த்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க, ஒரு அரை கிலோ இருக்கலாம்னு நினைக்கிறேன். என்கிட்ட இருக்க புளி வந்து அவ்வளோ ப்ளா ஒயிட்டாக இல்லை, நீங்கள் ஒரு நல்ல வெள்ளை புளியாக, பழைய புளி இல்லாமல் நல்ல புளியாக கொஞ்சம் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கிங்க. இதை நம்ம எப்படி டமாட்டோ ஊறுகாய் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பாத்திரம் வந்து நல்லா சூடாகணுங்க. இது பிக்னஸ்க்கு நான் சொல்கிறது, ஏன்னா நீங்கள் சூடாகாமல் நீங்கள் எந்த சைட்டமும் பண்ணும்போது அது அடி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் கொஞ்சம் சூடாகுது, வெயிட் பண்ணலாம். இந்த நீங்கள் வந்து ஊறுகாய் வந்து கடையில் வாங்குறத விட ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. அதனால் நம்ம ஊறுகாயை நம்மளே பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம ஊறுகாய், நம்ம வீட்டுக்கு பண்ணுங்கிற ஊறுகாய் நம்மளுக்கு கிடச்சிக்கும். அதனால் 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி ஊறுகாயை நீங்களே பண்ணிக்கலாம். பார்த்தா சுட்டுடுச்சான்னு பார்க்குறேன். சுட்டுடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த அரிஞ்சி வச்சுருக்கோம் பாருங்கள் தக்காளி, அதை இதை போட்டுவோம். ஆக்சுவலாக இது என்னென்னா நல்லா இது வேகணும், வேக வெந்த பிறகு தான் நம்ம வந்து நம்ம பண்ண போகிறோம். எப்போவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க, கேஸு அதிகமாக இருக்கோம்னா. மூடி வச்சே வேகலாம், ஒன்றும் தப்பு இல்லை, சீக்கிரமாக வந்து போயிடும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூடி வச்சு வைக்கும்போது நல்லா வெந்து போய் நல்லா இது ஸ்மாஷ் ஆகி வரும். அதுக்கு தான் இதை வந்து நம்ம இப்போ அடுத்தது இது பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா மிக்சியில் போட்டு இதை அரைச்சிக்கிறோம். உப்பு, காரம், மஞ்சத்தூள், அது பச்சை பூண்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கிட்டோம்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். அது அடுத்த வேலை நம்ம இப்போ பார்க்கலாம். அது வேகத்துக்குள்ளே இதை தக்காளியை நல்லா கழுவிட்டு நம்ம தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் பண்ணால் பெட்டர், இல்லாட்டி ஊறுகாய் கெட்டு போயிடும். அடுத்து வந்து நம்மளுக்கு இதுக்கு நம்ம ஒரு பொடி போடுறோம். அந்த பொடி போட்டப்பறம் தான் அதில் டேஸ்ட்டே வரும். அதனால் நம்ம வந்து கடுகு பொடியும் வெந்தய பொடியும் போடுறோம். வெந்தயம் நான் ஆல்ரெடி நுணுக்கி வச்சுருக்கேன், என்கிட்ட எப்போவுமே இருக்கும். அதனால் நான் அது பண்ண வேண்டியதில்லை. இப்போ கடுகு மட்டும் நான் வறுத்து வச்சுக்கிறேன். கடுகு வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு கடுகு பொடி, இது கருகாட்டக்கூடாதுங்க, அது மட்டும் பார்த்துங்க. கருகிச்சின்னா பச்சது நல்லா இருக்காது, கருகாமல் பார்த்துங்க. ஜஸ்ட்டு அந்த பொரியிற சத்தம் வந்து நிறுத்திடணும். என்னக்குன்னா ஒன்றும் இல்லை, ட்ரை ரோஸ்ட் தான். நிறுத்தினா வெந்தயம் எப்படி வறுக்கணும்னா, உங்களுக்கு வந்து ஒரு காஃபி கலரில் வந்தவுடனே பக்கத்தில் என்ன அடி பிடிக்காமல் வெந்தயத்தை நீங்கள் வறுக்கணும். அது கருத்து போயிடுச்சுன்னா எல்லா ஊறுகாயும் பச்சடி எல்லாம் உங்களுக்கு வந்து கசந்து போயிடும். இப்போ பொரிய ஆரம்பிச்சிச்சு, இப்போ நிறுத்திடலாம். இந்த சூட்லேயே அது புரிஞ்சிடும் பாருங்கள். பொரிய ஆரம்பித்தா நம்ம நிறுத்திட்டோம்னா அந்த சூட்லேயே அது புரிஞ்சிடும். பொரிய கடைசி வரைக்கும் இப்போ கேஸ்லேயே பொரியன்னு விட்டோம்னா நம்ம வந்து கருத்து போயிடும். இப்போ பொரிய ஆரம்பித்து நிறுத்திட்டிங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி அந்த சூட்லேயே அது நல்லா புரிஞ்சிடும். அதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. வெந்தயம் வந்து நம்ம வந்து காஃபி கலரில் சிம்மில் வச்சு மெதுவாக வறுத்துட்டிங்கன்னா காஃபி கலரில் ஒன்று கூட கருக்கக்கூடாது. கருப்பாக இருந்ததுன்னா அதை எடுத்துருங்க. அப்படி செஞ்சிங்கன்னா தான் வாருகாய் ஊறுகாய் எதுவாக இருந்தாலும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வெந்தய பொடி செய்யும்போது அப்படி செய்யுங்க. வேகத்துக்கு நாழி ஆகும். உப்பும் போட்டோம்னு வச்சிங்களா, அந்த உப்பில் இருக்க வாட்டர்னால அது கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். உப்பையும் போட்டுருவோம். உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி தான் உங்க பிடிக்கும், அப்போ தான் ஊறுகாய் வந்து உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நான் 2 ஸ்பூன் வரைக்கும் உப்பு போட்டிருக்கேன்.
உப்பு போட்டு வாயிருக்கும்போது அது பிடிக்காமல் இருக்கும். அதுதான் இப்போ நம்ம வந்து அந்த கடுகு இருக்கு பாருங்க, அதை பொடி பண்ணிக்கலாம். இதை நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய ப்ளக்கு லூஸ் கான்டாக்டாக இருக்குது. கடுகு வந்து கரு ஓடக்கூடாதுனால தான் ரொம்ப முக்கியம். இதில் நல்லா பவுடராக அடிச்சு வச்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இந்த பொடியை நம்ம அப்போ எடுத்து வச்சுக்குவோம். பொடி அவ்வளோ வாசமாக இருக்குங்க. கரெக்டாக நம்ம வறுத்துட்டோம்னா பொரிய கருவா கருகாமல் ரொம்ப சூப்பர் வாசனையாக இருக்கும். கடுகு பொடி வந்து அவ்வளோ வாசமாக நல்லாயிருக்கும். அப்பப்போ அரைச்சி போட்டுக்கிட்டிங்கன்னா ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். அதை அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் அந்த இது போட்டோம் இல்லையா, உப்பு தண்ணி ஊற்றி வந்திருக்கு. நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் உப்பு போட்டேன் நான். அப்புறம் பச்சடி பண்ணும்போது இன்னும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு உப்பு வேணா ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அரைப்போம் இல்லையா, அப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா உப்பு எவ்வளோ வேணுங்கிறது நமக்கு தெரியும். இது நல்லா வேகணுங்க, முடி வச்சா தான் வேகும். இதுக்கு நம்ம வந்து ஒரு தாளிப்பு ஒன்று செய்யலாம். ஏன்னா இப்போ டைம் வந்து நம்மளுக்கு இது பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு இது எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம வந்து இந்த தோலோடு இருக்குது பாருங்கள், இந்த பூண்டு அதை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம். தோலோடு இருக்குது அதோடு நம்ம எடுத்துட்டு இதை அப்படியே உரிச்சது கிடையாது, தோலோடையே நம்ம எடுத்து வச்சு நம்ம நசுக்கி தாளித்தோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு உரிச்சு வச்ச பூண்டு இங்கே வச்சுருக்கேன், இது தோலோடு இருக்க பூண்டு. உரிச்சு வச்ச பூண்டை வந்து நம்ம அரைச்சிக்கிறோம். இது தோலோடு இருக்க பூண்டை வந்து தாளிக்கிறோம். தோலோடு போட்டு போட்டு நீங்கள் தாளிச்சிங்கன்னா எந்த ஒரு இது பண்ணாலும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நசுக்கி போடணும் அவ்வளோதான். பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க சேர்த்துக்கலாம். பூண்டு நாங்கள் எங்களுக்கு பதாவதுன்னு நினைக்கிறவங்க இந்த பூண்டு இல்லாமலே இந்த ஊறுகாய் பண்ணால் கூட ரொம்ப சுவை நல்லாயிருக்கும். ஆப்ஷன் நம்மளோட தான். இந்த பூண்டு சொல்லுது இந்த அம்மா, நம்ம தான் பூண்டு சாப்பிட மாட்டேன்னு நினைக்க வேணாம். இந்த பூண்டு இல்லாமலே மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு நீங்கள் வந்து இந்த பச்சடி பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு நசுக்கு நசுக்கிட்டு நம்ம இதை சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு நசுக்கு இதை நம்ம தாளிக்கும் போது சேர்த்துவோம். இப்போ நம்ம தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம்.
கொஞ்சம் டைம் பிடிக்குங்க, ஒரு 10 நிமிஷம் ஆகும். நம்ம தண்ணியெல்லாம் ஒன்றும் ஊற்றுறதில்ல. அதில் இருக்க அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி, அந்த உப்பில் இருக்க தண்ணி, அதை தான் வச்சு நம்ம இப்போ இது பண்ணிகிட்ருக்கோம், வேக வச்சிட்ருக்கோம். இப்போ நம்ம தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தாளித்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு செய்யறது ரொம்ப ஈஸி. இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம், தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக தான் ஊற்றி ஆகணும், அப்போ தான் பச்சடி நல்லாயிருக்கும். இது இருக்குது பாருங்கள், அது சங்குப்பூ தண்ணி வாட்டர், அதை பாயில் பண்ணி வச்சுருக்கேன் குடிக்கலான்ட்டு. ஒரு ஒரு சமயம் என் பொண்ணு குடிக்கும், ஒரு ஒரு சமயம் நான் குடிப்பேன். அதே மாதிரி ஹெல்த்துக்கு நல்லதுன்னு டாக்டருங்கெலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம் எல்லாம் போட்டு தாளிக்கிறோம். தாளித்த பிறகு நம்ம கருவேப்பிலையும் போட்டுட்டு அந்த நசுக்கி வச்சோம் பாருங்கள் பூண்டு, அதையும் போட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவோம். இந்த தக்காளி வெந்த பிறகு என்ன செய்யணும்னா, அதை நல்லா ஆற விட்டு அதில் உப்பு ஆல்ரெடி போட்டுட்டோம், நல்லா காரப்பொடி மஞ்சத்தூள்லாம் போட்டு மிக்சியில் அரைக்கணும். அப்போ தான் பேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். தண்ணி நிறையா விட்டுருக்குங்க. இந்த தண்ணி நம்மளுக்கு இப்போ வந்து ஜாஸ்தி இருக்கிறதுனால அது அப்சார்ப் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து திறந்து வச்சு நம்ம வேக வைக்கலாம். ஏன்னா மூடி வைக்காட்டி அது தண்ணி விடாதுங்க, அப்போ நம்ம இது பண்ண முடியாது. அதனால் மூடி வச்சு தான் ஆகும். வெந்த பிறகு நல்லா ஒரு இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் போதும் வெந்து போச்சுன்னு நினைக்கிற டைமில் இந்த மூடி எடுத்துட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் அப்சார்ப் ஆகும். தண்ணி இருந்தால் ஊற்றா கட்டு போதும். அதுக்கு தான் மொத்த தண்ணியும் வடிகிற வரைக்கும் நம்ம ஊற்றுமோ. அப்போ இது வந்து சூடாகிடுச்சான்னு பார்க்கலாம். கடுகு போடுவோம். இதெல்லாம் கொஞ்சம் தாராளமாக கடுகெல்லாம் யூஸ் பண்ணாதாங்க நல்லாயிருக்கும். கடுகு பொரிஞ்சு வருது. நல்ல உளுத்தம்பருப்பு, ஜீரகம், இந்த சூட் போதுங்க, நிறுத்திடலாம். இந்த சூட்லேயே வந்துடும். கடுகு போட்டிருக்கேன், உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், அந்த தாளிக்கிற கரண்டி ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடுகு போட்டிருக்கேன், உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், ஜீரகம் போட்டிருக்கேன். இந்த ஊறுகாய் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 3-4 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு ஃப்ளேவரு சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும்னா மேக்ஸிமம் 1 மந்த் வச்சுக்கலாம். அதெல்லாம் கொஞ்சமாக பண்ணிக்கோங்க, ஜாஸ்தி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜாஸ்தி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு மாதக்கணக்கில் யூஸ் பண்ணுறது தான் எனக்கு அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு அப்பப்போ வேணுங்கிறது மந்த்லி ஒன்ஸ் பண்ணிக்கிட்டு வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தால் ஃப்ரீயாக இருக்கும்போது மந்த்லி ஒன்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடிக்கடி சேஞ்ச். தக்காளி எப்போவுமே நம்மளுக்கு கிடைக்கிற ஐட்டம், அது ஒன்றும் மாதாமாரி கிடைக்காத ஐட்டம் கிடையாது. நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு வைக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு தான் என்னோடய ஒரு அபிப்பிராயம். இந்தமாதிரி பண்ணி கொஞ்சமாக பண்ணிக்கிட்டிங்கன்னா இது 1 மாதத்துக்கு வருங்க. அதுக்கு மேலே எங்களுக்கெல்லாம் இது வந்து 10 நாள் தான் வரும். நாங்கள் ஊறுகாய் மேலே தான் டிபெண்ட் ஆகிருப்போம் ரொம்ப அடிக்கடி. ஆந்திராக்காரங்க இல்லையா, அதனால் ஊறுகாய் இல்லாமல் சாப்பிட மாட்டோம். அதனால் உங்களுக்கெல்லாம் வந்து 1 மந்த் வரைக்கும் வரும். நீங்கள் தாராளமாக 1 மந்த் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஊறுகாய் இருந்தால் நல்லது தான். சமயத்தில் இது சாதத்தில் போட்டு பெருந்தி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும். நம்ம உப்மா உப்மா சேர்த்துக்கும், பெசரட்டு, அடை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். ஈவன் நீங்கள் சப்பாத்தி கூட ஒரு எக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இது மட்டும் இருந்துட்டால் போதும். இது நம்ம பெருங்காயம் போடுவோம். இந்த பேச்சில் கருவேப்பிலை போட மறந்துட்டோம், போட்டுடலாம் போகணும், தப்பு இல்லை. கொஞ்சம் தாராளமாக பெருங்காயம் போட்டோம். பெருங்காயம் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த சூட்லேயே நம்ம வந்து கருவேப்பிலையும் போட்டுடலாம். இது நல்லா வெந்து போச்சு. வெந்த பிறகு நம்ம இதை ஆற விட்டு மிக்சி ஜாரில் நம்ம போடுறோம்.
அரைக்க நல்லா ஆறணுங்க. ஆறாமல் நீங்கள் மிக்சியில் ஆச்சுன்னா ஊறுகாய் வந்து பச்சடி கட்டி போயிடும், ஃப்ளேவர் ஃபஸ்ட்டு ஃப்ளேவர் கூட நல்லா இருக்கு. நல்லா ஆற விட்டு தான் நம்ம வந்து இது பண்ணணும், அரைக்கணும். இன்னொன்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு இதெல்லாம் எடிட் பண்ண தெரியாது, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு இப்போ ஒரு 10 நாளாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை சொல்லிடலாம் நடுவில். ஏன்னா தனியாகவே அதை ஒரு வீடியோவாக போடலான்னு பார்த்தேன். இது ஆடுற வரைக்கும் உங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லையா, அதனால் நான் அந்த வீடியோவில் சொல்லிடலான்ருக்கேன். தண்ணி நல்லா அப்சர்வ் ஆன பிறகு இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்பவும் ஹீட்டு வச்சு சீக்கிரம் ஆகணும்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. நான் ரொம்ப ரொம்ப மீடியமோடவே இன்னும் கொஞ்சம் பத்தலாக தான் ஹீட்டு வச்சுருக்கேன். எப்போவுமே ஹீட்டில் வந்து அதிகமாக வச்சு அதிகமாக வச்சுக்கிங்கன்னா எந்த சமையலும் டேஸ்ட்டு கொடுக்காது. ஹீட்டு கொஞ்சம் குறைச்சி தான் வைக்கணும். இதை நான் குறைச்சி வச்சு தான் உங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக செய்கிற வேலை தாங்க. காலியாக இருக்கவங்க மாதத்தில் ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிங்க. இதை வந்து நம்ம எடுத்து ஆற வைக்கலாம். தட்டில் போட்டு இந்த மிக்சியிலே இருந்ததுன்னு வச்சிங்கன்னா அந்த தட்டில் கிண்ணத்துலேயே இருந்தால் ஆடுறதுக்கு நாழி ஆகும். அதுக்கு தான் இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கலாம். ஒரு ஃபேன் போட்டுக்கோமா ஆடுறதுக்கு, நிற்கிறது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த கிச்சனு ரொம்ப பெருசு, ஃபேன் அது ஒரு பக்கம் இருக்கும். பாருங்க நான் முக்கியமான பாயிண்ட்டு, அந்த இது போடுறேன்னு சொன்ன பாருங்க, பூண்டு அதை போட மறந்துட்டேன் தாளிக்கும் போது. இது ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கறனால அது இதாக இப்போ வந்து நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். எனக்கு என்னாச்சுன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி தலை சுத்துது, ஏந்திருக்கும் போது தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. தலை சுத்த ஆரம்பித்தோடனே கீழே அப்படியே உழுந்துடுற மாதிரி ஆகிடுது. சரின்னு சொல்லிட்டு நான் பெருமையாக போகிற யோகா கிளாஸ் எல்லாத்தையுமே நிறுத்திட்டு டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர்கிட்ட போனோடனே ஒரு கண்ணை ஒரு பக்கம் வீங்கின மாதிரி இருந்தது. அவர் வந்து பல்லு பிரச்சனை இருந்தால் கூட தலை சுத்தும் அப்படின்னு சொல்லி டென்டிஸ்ட்கிட்ட ஃபஸ்ட்டு போனோம். டென்டிஸ்ட்கிட்ட போனோடனே அவர் பல்லெல்லாம் செக் பண்ணிவிட்டு பல் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி பல் பிரச்சனை இல்லை, அடுத்தது என்ன பிரச்சனைன்னு பார்த்தா காதால் கூட இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை போனோம். எல்லோரும் தான் தனித்தனியாக படிச்சுட்டு வராங்களே இப்போ, அப்போல்லாம் அந்த காலத்திலலாம் எம்பிபிஎஸ் டாக்டர் தான் ஆழ்நிலை அழகராஜா மாதிரி அவர் ஒருத்தரெலாம் எல்லாத்துக்கும் மருந்து கொடுப்பாரு. இப்போ அப்படி இல்லை, எல்லோரும் கொடி கொடியாக செலவு பண்ணி படிச்சுட்டு வராங்க. அதை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம மட்டும் தானே காட்டணும். அதனால் வந்து அவங்க வந்து இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டு போனோம். போனோடனே அவர் காதில் என்னமோ டார்ச்லைட் மாதிரி அடித்து போ, சின்ன பொண்ணு தான் 25 வயசு இருக்கும், இந்த பொண்ணை அடித்து பார்த்துட்டு காது ஃபுல்லாக ஃபங்கஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு ஒரே ஷாக்கு. நான் பண்ண பெரிய தப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹென்னாலாம் போடுவோம் பாருங்கள், எல்லாம் முடி தெரியாமல் இருக்கிறதுக்கு, அதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா குளிக்கும்போது தலையை அலசத்துக்கு அந்த டைல்ஸ் எல்லாம் பாத்ரூமில் வீணாக போயிடணும்னு தலையை அலசும் போது பக்கெட்டில் தண்ணி வச்சு தலையை அதுக்குள்ளே முக்கி அலசுவேன். இப்படி அலசி அலசி ரொம்ப வருஷமாக அது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு ஹென்னா போட ஆரம்பித்து ஒரு 5 வருஷம் ஆகிடுது. அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹென்னாலாம் காதுக்குள்ளே போய் எல்லாம் கான்க்ரீட் சிமெண்ட் கான்க்ரீட் மாதிரி உள்ளே இதாகி போச்சு. அதுதான் அங்கே வந்த பிரச்சனை பண்ண. அதனால் என்னாச்சுன்னா காதுக்குள்ளே ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடுது. சரின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாங்க. பாருங்கள், காதுக்குள்ளே வந்து பக்கத்தில் நான் மாவு அரைக்கிற மிஷின் காரமெல்லாம் அரைப்போம் பாருங்கள், அந்த மாதிரி மிஷின் மாதிரி ஒரு மிஷின் இருந்தது. அதுலேருந்து ஒரு பெரிய ஊப்பொன் ஊசி மாதிரி ஒரு ஊசி வெளில வந்தது. அதை பார்த்தோன்னே கண்ணை கெட்டியாக முடிக்கிட்டான். ஏன்னா பயம் எனக்கு, ஏன்னா இந்த பொண்ணு இப்போ தான் சின்ன பொண்ணாக இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் கூட இல்லை. இது காதை போட்டு குத்துறவங்களுக்கு கண்ணை வர குத்துச்சுன்னா என்ன பண்ணுறது, நான் ஏன் கண்ணும் கெட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஏற்கனவே கண்ணு ஒண்டி தான் ஒழுங்காக இருக்குது, அதையும் கெடுத்துக்க வேணான்னு சொல்லிட்டு கண்ணை கெட்டியாக முடிக்கிட்டான். அவங்க என்ன பண்ணாங்கன்னு நான் ஒரு நிமிடம் கூட பார்க்கல, காதுக்குள்ளே வச்சு குடஞ்சி 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 அந்த இன்ஃபெக்ஷன்லாம் எடுத்துது அந்த பொண்ணு.
ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. பண்ணும்போது ரொம்ப உனக்கையாக இருக்குது. இந்த நாய்களுக்கெல்லாம் வீட்டில் நாய் வளர்க்குறவங்களுக்கு தெரியும், உண்ணி எடுக்கும்போது உனக்கையாக காட்டிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி எனக்கு உனக்கையாக இருந்தது. அதை எடுத்து எடுத்து முடித்த பிறகு அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சுன்னா, வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து நாலஞ்சு திருப்பி வீட்டுக்கு வந்து ஒரு நாள் நல்லா இருந்தாங்க. திருப்பி காதில் சிவியர் பெயின், அது கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலுங்கிறனால இப்போ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்கிறதுனால திருப்பி அங்கே தான் போகிற மாதிரி இருக்குது. திருப்பி அங்கே அஞ்சு நாள் கழித்து போனப்போ ஃபங்கஸ் உள்ளே இருந்த ஃபங்கஸ்லாம் வெளில வந்துடுச்சு. அதனால தான் உனக்கு அந்த ஒரு சைடு வந்து திருப்பி ரொம்ப வலி, கழுத்து அந்த பக்கம் கழுத்தே திருப்ப முடியாத அளவுக்கு இது பயங்கரமான வலி. சரின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அதை கொண்டு போய் திருப்பி காதை போட்டு குடஞ்சி அது வந்து அந்த இன்ஃபெக்ஷன்லாம் எடுத்தாப்புல. இப்போதைக்கு ரெண்டு தடவை ஆயிருக்கு. அது இன்னொரு அஞ்சு நாள் கழித்து வர சொல்லியிருக்காப்புல. அதனால் போகணும். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து ஏதோ சிட்டியில் இருக்கிறோம், ஓரளவுக்கு நம்மளுக்கு செலவு பண்ணுறதுக்கு காசு இருக்குது, மெடிக்கல் இருக்குது அப்படிங்கிறனால நம்ம பண்ணுறோங்கும்போது, கிராமத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி காதை குடையிற மிஷினும் இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லாட்டி அவங்கெல்லாம் என்ன ஆவாங்க, இந்த மாதிரி தலை சுற்றினா வீட்டில் இருக்கவங்களாம் எந்த அளவுக்கு கேர் எடுத்துக்குவாங்கன்னு நினச்சி பார்த்தா பயமாக இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் மேவனுங்க, அது மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் காது விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் என்ன மாதிரிலாம் தலையை விட்டு காதக்களை இது பண்ணுறது, காதுக்குள்ளே நீங்கள் குளிக்கிறபோது முடிஞ்ச வரைக்கும் இல்லை எப்போவுமே நல்லா ஒரு காட்டன் பஞ்சை வாங்கி நல்லா இந்த தேங்காய் எண்ணெயில் டிப் பண்ணி காதில் வச்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் தலைக்கு என்ன அவுரியலை ஹென்னான்னு என்னென்னமோ போடுறாங்க இப்போ புதுசு புதுசாக அதெல்லாம் போடுறதா இருந்தால் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் தலையலைச்சிங்க. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், செலவுக்கு செலவு, அலைச்சலுக்கு அலைச்சல், எங்கள் வீட்டுக்காரருக்கும் வயசாகிடுச்சு, அவரையும் கூப்பிட்டு அலையும் போது நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா அது இவரை போய் தொந்தரவு பண்ணுறமேன்ட்டு, வேறு வழி இல்லை, போய் தான் அவனுங்கும் போது செஞ்சு தான் ஆகிற மாதிரி ஆகிடுது. இப்போ கொஞ்சம் ஆறி போச்சு. இதை நம்ம வந்து இதெல்லாம் போட்டு நம்ம இப்போ அரைக்கலாம். இப்போ வந்து நம்ம பாருங்கள் ஆறுனது இது. இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா முழுசாக காரம் போட்டால் தான் உங்களுக்கு இது நல்லாயிருக்கும். காரம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் பிடிக்கும். ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம், அதனால் வந்து போட வேண்டியில்லை. நல்ல ஒரு இது கூட மஞ்சத்தூள் கூட கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மஞ்சத்தூள் உடம்புக்கு நல்லது இல்லையா, அதனால். இது பார்த்திங்கன்னா நம்ம கடுகு வறுத்து அரைச்சி வச்சோம் அது. அப்புறம் அந்த பூண்டு இருக்குது பாருங்கள், பூண்டை பச்சை பூண்டை போட்டு அரைச்சிக்கலாம், இன்னும் தப்பு இல்லை, டேஸ்ட் நல்லாயிருக்கும். பூண்டு வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எப்போவுமே அரைச்சி பூண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் அது. அப்புறம் நான் ஏற்கனவே வெந்தயம் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன் பாருங்கள், அது ஒரு ஸ்பூன். இந்த கடுகு பொடியில் பாதி போட்டால் போதுங்க, வெந்தயம் ஜாஸ்தி போட வேண்டியில்லை, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கும். அரைச்சிட்டா உங்களுக்கு வேலை முடிஞ்சது. ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னால் தாங்க நம்ம ஊறுகாய் செய்யும்போது கரெக்டாக வரும், இல்லாட்டி சரியாக வராது. நம்ம அதை செஞ்ச பிறகு கொஞ்சமாக ஒரு நாட்டில் கொஞ்சமாக தடை பார்த்திங்கனாலும் தெரிஞ்சிடும் உப்பு காரெலாம் சரியாக இருக்கான்ட்டு. உப்பு குறைச்சலாக இருந்தால் போட்டுங்க, இல்லாட்டா ஊறுகாய் கெட்டு போயிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க. நல்லாயிருக்கா பார்க்குறதுக்கு. இப்போ நாம் வந்து இதை வந்து வானலில் வச்சு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த தாளிச்சம் பாருங்கள், அதையும் எடுத்து கொட்டிட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வதக்கிட்டிங்கன்னா ஊறுகாய் ரெடி.
மிக்சியெல்லாம் கழுவியெல்லாம் அதில் கொட்டிடாதீங்க, தண்ணி இனிமேல் படக்கூடாது, தண்ணி பட்டால் சுட்டு வேணும். ஊறுகாங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு செய்யுங்க. மிக்சியில் கொட்டிக்கிட்டு இருக்க க இது சட்னிலாம் வீணாக போதுன்ட்டு எடுத்து கொட்டினீங்கன்னு வச்சுங்க, கழுவி ஊறுகாய் கட்டு போயிடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுதான் அரைச்சி வச்சிட்டோமா. இதில் வந்து ஏற்கனவே இது ஆறி தான் போச்சு, சூடாக தான் ஊற்றுவாங்க, பரவாயில்ல, நம்ம இப்போ திருப்பி வேக வைப்போம்ல, அதில் இதாகிடும். ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க. உப்பு, காரம், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுடும். எனக்கு கொஞ்சம் காரம் குறச்சலாக இருக்க மாதிரி தெரியுது, இன்னும் கொஞ்சம் காரம் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு 1.5 ஸ்பூன் வச்சுங்க. காரம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 10 நிமிஷம் கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஆறின பிறகு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிங்க. வேணுங்கிறப்போ கொஞ்சமாக 1/2 டீஸ்பூனில் சின்ன கிணத்துல டேபிள் மேலே வச்சுக்கிங்க. தீர தேவி நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சாப்பிடும்போது டக்குன்னு மறந்து எடுத்திங்கன்னா சில்லுன் இருக்கும். அதனால் எப்போவுமே 2 ஸ்பூன் ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு மூடி ஊறுகாய் ஜாடியில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு டைனிங் டேபிளில் வச்சுக்கிட்டிங்கன்னா தீர நம்ம எடுத்து அதில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணுங்க, அது வரைக்கும் கொஞ்சம் கிண்டிட்டு இருக்கோம். இந்த பச்சடி பார்த்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.